பாருமா, உனக்கு உட்காரவே தெரியல, தினம் உனக்கு சொல்லி தரமா, யாராவது வந்து பார்த்தாங்கன்னா நான் தான் உன்னை இப்படி உட்கார வச்சு என்ன தப்பா நினைப்பாங்க. ஒழுங்க உட்காரு. ஐயய்யா, இதுக்கு முதல்ல இருந்தது தேவையில்ல, கொலுசு மட்டும் தான் தெரிஞ்சது. இந்த பாடி ஒழுங்கா உட்கார்ல உன்னை நான் குச்சி எடுத்து அடிப்பேன். நேனு சூடுறேம்மா படி. ஏமா இப்ப என்ன சூடா இருக்கு? சூடு சூடுன்ற முதல்ல நீ என்ன சூடு? ஐயா ஆவனா ஒப்பன கூப்பிடாதுமா, அந்த ஆள் சிரிச்சானாவே எனக்கு பயமா இருக்கு. நான் நேற்று பாடத்தை எங்க விட்டேன், அங்கிருந்து ஆரம்பிக்கிறோம். நீ புது பாடம் அம்மா சொல்லு பாடம். அதுக்காது ரொம்ப நல்லா இருக்குது. ஆனா வம்பு, ஆடி கறக்கற மாட்டா ஆடி கறக்கலாம், பாடி கறக்கற மாட்டா பாடி கறக்கலாம். வாங்க, உங்ககிட்ட இருந்து பாடத்தை எப்படி வர வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலையே. உனக்கும் பிடிச்சது எனக்கும் பிடிச்சது. ஆப்பிள் சொல்லு பாக்கலாம். அது நான் கிருஷ்ணன் லேது, மீ கிருஷ்ணன் டே, நுவே தின்னும். நானே தின்றதா? பெரிய பெரிய ஐட்டம்லாம் வேணா, ஒரு சின்ன ஐட்டம். இலை, இலை சொல்லு பாக்கலாம். அதுக்காது இம் இன்பம். அதை இப்படி கூட சொல்லலாம். நான் அப்ப இருந்த என் ரெண்டு கண்ணால பாத்துக்கிட்டு இருக்கிறேன், என் பொண்ணுக்கு ஏடா கூட தினமா எதை எதையோ சொல்லி கொடுக்கறேன். அவ மெதுவா தமிழ் கத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, அது வாயில எது நுழையுதோ அந்த மாதிரி வார்த்தையா சொல்லி குடியா? அதைத்தான் முயற்சி பண்றேன், முடியலையே. இந்த பார் புஜி, உனக்கு தமிழ் வருது, ஆனா வரும்போது அங்கங்க அடிபட்டு தட்டு தடி மாதிரி வருது. உனக்கு தமிழ் பழியர்னு வரணும்னா நான் ஒரு குரல் சொல்லித்தரேன், அந்த குரலை மட்டும் நீ கத்துக்கிட்ட எனக்கு பதில் நீயே வாதியராயிடலாம். பாரு, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. நானே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கத்துக்கிட்டேன். எங்க சொல்லுமா? உனக்கு என்ன டப்பிங்கா பண்ணுவாங்க? நீ தான் சொல்லணும், சத்தமா சொல்லு. அகர பாரு, நான் பாக்குறதுக்கு தான் இப்படி இருப்பேன், ஆனா எனக்கு கோபம் வந்தது ரொம்ப பொல்லாதவன் ஆயிருவேன். நாலு தடவை சொல்லி கொடுப்பேன், நாலு தடவையிலையும் நீ புரிஞ்சுக்கலனா அஞ்சாவது தடவையும் சொல்லி கொடுப்பவன். நுவ்வு மட்டும் இந்த திருக்குறளை செப்பிஸ்தேனே, நீக்கு ஏமி இஷ்டமோ நேன் இஷ்டானம்மா, செப்புமா செப்பு செப்பு செப்பு. நான் தகர மீக்கு ஒரு கவிதை உண்டி, நான் மீக்கு அதை செப்பானோ, அது மீறி செத்தே நாக்கு சாலு சந்தோஷம். சித்தாரா சொல்லுங்க சொல்லுங்க. கதல் அண்ணி விதலாய காப்பிரும வேண்டாய, நின்ன செத்தின கொந்தேலி நேல் சிக்கி கூறாய, கொந்தேலி தம்பின வாடு சச்சி இவ்வாழ்க்கு ஆறு நில்லாய. செப்பு தண்ணி போட்டா கொண்டாடிக்காரர் தான் தள்ளி வைப்பான் கேள்விப்பட்டிருக்கோம். ஒருத்தனுக்கு தண்ணி கொடுத்ததுக்காக அந்த ஊருக்காரன் நம்மளே தள்ளி வச்சானுங்களே, இது நமக்கு தேவையா? எதுக்கு தண்ணி கொடுப்பானா? இங்க பெருசு ஒருத்தன் குத்துக்கல் மாதிரி கல் மேல உட்காந்துருக்கிறேன், கண்ணுக்கு தெரியல? உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க ஜமீன்தார் வீட்டுக்கு சம்மந்தி ஆக போறாச்சே, எங்க போயிட்டு வர மாதிரி? குறி பாக்கலான்னு போனேன். பார்த்தாச்சா? குறி சொல்றவர் இல்ல, நீ போ நான் பாத்துட்டு வரேன்னு தங்கி சொல்லிச்சு, அதான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். இங்க வாங்க, நான் குறி சொல்றேன். அட என்ன தம்பி பெருசு, ஒரு விஷயம் இருக்கு இக்கட ரெண்டு. என்ன விஷயமா குறி கேட்க போயிருந்தீரு? இல்ல, இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதுன்னு தெரிஞ்சுதான் குறிய வைக்க போனேன். நீ என்ன நினைக்கிறீரு? இந்த கல்யாணம் சத்தியமா நடக்கூடாது தம்பி. நடக்கூடாது அவ்வளவுதானே? இந்த மாதிரி நல்ல காரியத்துல என்கிட்ட விட்டுரும். உட்காரம் காத கொண்டாங்க. ஐயோ, இவ்வளவு பெரிய பழியை தூக்கி ஆதித்ய மேல போட சொல்றேன் தம்பி. உன் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்ல? ஆமா. இந்த ஊரோட மான மரியாதை காப்பாத்தணும்ல? ஆமா. அதுக்கு ஒரே வழி ஆதித்ய மேல பழிய போடுறதுதான். பெருசு, அந்த ஜமீன்தார் கண்ணுல ரெண்டு விரல விட்டாட்டுறதுக்கு சரியான ஆளு நம்ம ஆதித்யன் தான், அவனை விட்டு ஆக்கிடுவோம். அது வந்து என்ன வந்து போயின்னு நான் சொல்ற கேளு. ஒரு கிராமத்தை காப்பாத்த ஒரு குடும்பத்தை பணைய வைக்கலாம், ஒரு குடும்பத்தை காப்பாத்த ஒருத்தனை பணைய வைக்கிறதுல தப்பே இல்லைங்க.
அது இல்ல, அனாவசியமா ஆதித்ய மேல பழி சொல்லணும்னு பாக்குறேன். வழி இல்லப்பா, உன் பொண்ணுக்கு ஒரு நல்ல வழிங்கிறேன். இதனால கிராமத்து ஒண்ணு குழப்பம் வந்துடாது இல்ல. ஐடியா கொடுக்குறது நான் இல்ல, என் பயமே அதுதான். பாத்தியா பெருசு, இந்த பாரு என் ஐடியா எல்லாம் ஆரம்பத்துல குழப்பமா தான் தெரியும், முடிவு சுமூகமா இருக்கும். அது சரி, இப்ப நான் என்ன செய்யணுங்கிற? அப்படிதான் வழிக்கு, நேரா இப்ப வீட்டுக்கு போறேன். ஆதித்யா நான் அங்க அனுப்பி வைக்கிறேன், நான் சொல்லி கொடுத்த மாதிரி பிரமாதமா நடிக்கிறேன். நீ அங்க போடுற சத்தா இங்க கேக்கணும். இதே மூலிய கிளம்பு. அப்படியேதான், இதுதான் நம்மளால முடிஞ்சது. என்ன சின்ன பாண்டி, இங்க வந்து தனியா உட்கார்ந்து இருக்க? நான் செஞ்சுக்கிற வேலைக்கு இங்க உட்கார வைக்காம சட்டசபையில உட்கார வைப்பாங்க. என்ன சொல்ற சின்ன பாண்டி? ஒன்னால என்ன, ஊரை விட்டு ஒரு வாரம் தள்ளி வச்சானுங்க. இந்த பாருப்பா, இனிமே கனவுல கூட யாருக்கும் பச்சாத்தாவே பாக்க கூடாது. நீ ஆளை விட்டு சாமி கிளம்பு. நான் அப்படியே தப்பு பண்ணிட்டேன், சேர்த்து வச்ச பணத்தை திருப்பி கேட்டேன், கொடுக்க மாட்டேன்ட்டாங்க, குழந்தை தூக்கிட்டு வந்துட்டேன். இந்த கப்சா உறவு எல்லாம் நாங்க தான் பண்றது. இப்பதான் வேதாச்சலம் வந்து உங்க வண்டவாளத்தை தண்டவாளம் ஏத்திட்டு இதே ரூட்ல போயிருக்காரு. என்னது பெருசு வந்துட்டு போச்சா? என்ன சொல்லிட்டு போச்சு? சேர்த்து வைக்காத பணத்தை சேர்த்து வச்சுதா பொய்ய சொல்லி, எங்களுக்கு உபகாரம் பண்றதா சொல்லி, எங்க வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சு என் பொண்ணு காலத்துல தாலி கட்டுறதுக்கு திட்டம் போட்டிருக்கேன்னு சொல்லுச்சு. சின்னபாண்டி, ஆமா, பக்கத்துல இருக்கிற என்கிட்ட சத்தம் போட்டு கூப்பிடு. அங்க போனா பொட்டி பாம்பா ஆயிடுவியா? உன்னால அங்க பேச முடியாதியா? என்ன முறைக்கிற? உண்மையிலேயே நீ மீச வச்சிருக்கிற. ரோஷம் உள்ள ஆம்பளையா இருந்தா நேரா வேதாச்சலம் வீட்டுக்கு போய் கேள்வி பார்க்கலாம். நீ எங்க கேக்குறது? இந்த பார்வையில அங்க ஒண்ணும் வேவாது. அவர் பழைய வேதாச்சலம் இல்ல, ஜமீன்தாருடைய சம்பந்தி. அவர் வீட்டை டச்சே பண்ண முடியாது. டச் பண்ண அதை டச் பண்ண முடியாதுங்கிற. எங்க வீட்டுக்கா இல்ல வேதாச்சலம் வீட்டுக்கா? சின்ன பாண்டி, நீ சொன்னது மட்டும் உண்மையா இருந்துச்சுன்னா இந்த ஆதித்யா இன்னும் மனுஷங்களை பார்க்க முடியாது. கொஞ்சம் என்ன பாக்குற, இத சாப்பிட்டு போன அங்க நீ மனுஷனாவே நடந்துக்க மாட்டேன். பாத்துப்பா, இந்த ஊரோட மான மரியாதை அந்த குவார்டர் பாட்டில தான் இருக்கு. இருந்தாலும் தள்ளுறதுல ரொம்ப பெரிய ஆளியா? தொந்தரவு பண்ணாதம்மா. உங்ககிட்ட வாத்தி எதை பார்த்து மிரண்டானோ நம்ம வீட்டு பக்கமே வரமாட்டேங்கிறான். எவன் ஒரு மனிதன் இரண்டு மணி நேரம் ஒரு விஷயத்தை பத்தி சிந்திக்கிறானோ அவன் அந்த துறையில பெரிய ஆள் ஆயிருவான். ஒரு தத்துவண்டா சிந்திக்க. கண்ணா சிந்திக்கிறியா? எப்ப நீ சிந்திக்க ஆரம்பிச்சிட்டியோ நீ பெரிய ஆள் ஆயிட்டான். இந்த பாரு, நீ மட்டும் பெரிய ஆளானா போதாது, என் மத்த ஸ்டூடெண்ட் பெரிய ஆள் ஆகணும். அதனால நீ என்ன சிந்திக்கிறியோ அதை மத்தவங்களாம் சொல்லி கொடு பாக்கலாம். சொல்லுப்பா. இந்த ராத்திரி நேரத்துல உங்களுக்கு பதிலா ஒரு பொம்பளை டீச்சர் பாடம் கத்து கொடுத்தா எவ்வளவு நல்லா இருக்கும். வீராப்ல வீச்சும்னா நாளைக்கு நாமல்ல வருங்காலோட நடக்கணும். மரியாதை என்னமா ஆடுது உனக்கு? நான் மரியாதை எப்படி சொல்லி கொடுத்தேன்? என்னமா என்னது கால் மேல கால் போடுறதா? என் காலை என் மேல போடுறதுதான் மரியாதை. உன் கால என் கால் மேல போட்டா அதுக்கு பேரு வேலை எடு. வாத்தி, எனக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு. அன்னைக்கு நான் குருதட்சணை கொடுக்கும் போது 11 ரூபாய்க்கு 15 பைசா குறைவா கொடுத்தனே, அத மனசுல வச்சுக்கிட்டு தான் என் பொண்ணுக்கு தமிழ் கத்து கொடுக்காம தலைமறைவாயிட்டேன். இந்த ஐயா அந்த 15 பைசா. என்ன பைசா சிவப்பா இருக்குது, டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்திய? வாத்தி, அது இல்ல புண்ணாக்கு, போற போக்க பார்த்தா உன் பொண்ணு எனக்கு தெலுங்கு சொல்லி கொடுத்துரும் போலக்குது. தப்பி தவறி நான் தமிழ் பாட ஆரம்பிச்சா கதல் எண்ணி விதலாயே அப்படின்னு ஒரு கதையை சொல்லுது. நான் எங்கேயா வீட்டு பக்கம் வர்றது? குருகாரு குருகாரு, மீர் எந்தக்கு குருகாரு இந்த பாதப்படுத்தினாரு? கிண்மே நீனே மீ இன்டிக்கு வச்சேஸ்தானோ, மீக்கு எந்தக்கு கொடுவா? பாத்தியா, உன் எதிர்க்கே என்ன குறவா படவானது? நான் எப்படியா பாடம் நடத்துருத்தேன்? யோ வாத்தி, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் வேற நாள் குறிச்சிட்டேன். எதுக்கு? என் பொண்ணு கல்யாணத்துக்கு. அதனால நீ என்ன பண்ற, உடனடியா என் பொண்ண வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு போய் ஆரம்பிச்சிடு பாடத்தை. போ, வாசல்லயே உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். உன் மேல இஷ்டம் நீ அவனா சொல்லுவானா? நீ மட்டும் தமிழ்ல மாட்டலாரு, அப்புறம் என் மேல உனக்கும் உன் மேல எனக்கும் இஷ்டம் தன்னால வந்துடா. அந்த சல்பட்டா சொன்ன சரியா போச்சு. மாமா மங்காங்க. அப்பா நினைக்காதீங்க,
இப்பதான் ஆரம்பிச்சிருக்க. தமிழ, ஐயோ, அப்ப வெளிய மக உள்ள, உள்ள வெளிய, சரியான மங்காத்தா குடும்பம் போல இருக்கு. மாமு, மங்கா வெளியவா, மங்கா வெளியவா, இது அப்படியே தெலுங்குல சொல்லுங்க. மங்கா பயிட்டிக்கிறா, மங்கா பயிட்டிக்கிறா. ஓப்பனும் மாமனா, பிளாஸ்டிக் சமையலம் போற மாதிரி கூ ஆரம்பிச்சானுங்க. கிளம்பு. என்ன இது, இழுப்பு வந்துருச்சா சின்ன பாண்டி? மங்கா மை வாய்ஃப், மை வாய்ஃப். பாரமாயா சொல்லி கொடுத்தேன், அதுக்குள்ள பதற. தட்ஸ் குட். மங்சி கம்மியா சின் பாண்டி? இனிமேந்து நீ மங்காவுக்கு டியூஷன் சொல்லி கொடுக்கணும்னா இவங்க வீட்டுக்கு தான் வந்து டியூஷன் சொல்லி கொடுக்கணும். மங்கா, நீ ஃபாலோ மீ. என் பொண்ணு எவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருக்கிறான். ஏங்க, நான் உங்க பொண்ணு மட்டுமா வச்சிருக்கிறேன். அது இல்லைங்க, சுத்துப்பட்டு 10 கிராமத்துக்கு நான் தான் வாத்தியாரு. எத்தனை பொண்ணு காமிச்சு வரேன்னு கோச்சு கதை வாத்தியாரு. என் பொண்ணுக்கு சீக்கிரமா தமிழ் கத்து கொடுத்து என் பொண்ணை எவ்வளவு சீக்கிரமா மாப்பிள்ளட்ட ஒப்படைக்கிறனோ அவ்வளவு சீக்கிரமா அந்த பொட்டி என் கைக்கு வந்துடும். அது என்ன நகை பொட்டியா? பொட்டி சேவிங் செட்டா? இல்லீங்க, அது வந்து எங்க குடும்ப பொட்டி, பரம்பரை பொட்டி, ஒரே ஒரு பொட்டி. அது என் கைக்கு வந்துருச்சுன்னா நிம்மதி. ஒருவேளை சவப்பட்டி என்னமோ, நமக்கு இருக்காது. அது என்ன தவலுக்கார மாதிரி கையில உர? உங்க பொண்ணுக்கு பாடம் நடத்த போறல, இத பத்தி அதுக்கிட்டே சொல்லிக்கிறேன். என்ன அந்த நிலைமைக்கு போலயே? ஓ, கையில என்ன கட்டுன்னு கேக்குறியா? அது ஒரு பெரிய கடமா. நேத்து எங்க வீட்டுல இதே மாதிரி தோசைக்கல்லை வச்சு தோசை போட்டேன். தோசைக்கல்ல எண்ணெய் இல்ல, கை என்ன பசியா இருந்தது, வீணா போதுன்னு தொடச்சேன், சுட்டுருச்சு. ஐயோ பாவம், பாத்தியார் பாத்தியார், நீங்க காலையில இருந்து பத்தினியா? காலையில இருந்து பத்தினியா? நான் எப்பவுமே பத்தினிதாமா. ஓ, இன்னைக்கு பூரா நான் பத்தினியான்னு கேக்குறியா? ஆமா, பசிக்குது. நீ ஏதாவது வச்சிருக்கியா? என்னது கலர் கலரா ஒரு வித்தியாசமா இருக்கு? இது ஆந்திர தோசை கோங்கிற சட்னி. பாத்தியா, தோசையிலேயே ஆந்திராவுக்கு நமக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. ஆமா, எங்க ஊர்ல குழிப்பணியாரெல்லாம் இருக்குது, உங்க ஊர்ல அதான் இருக்காதே? ஆமா, தண்ட பண்ணிக்கு சாலை பாகம் தண்டி தின்னு. இதான் கை கெட்டினது வாய் கெட்டலங்கிறது. கதல நீ விதலாயா? அடடா, காப்புரமும் ரெண்டாயா? ஆஹா, நின்ன சச்சுமி. ஆஹா, கண்ணுபட போகுதையா சின்ன கவுண்டரே, கண்ணுபட போகுதையா சின்ன கவுண்டரே, சுத்தி போட வேணும் ஐயா சின்ன கவுண்டரே. மாமா, எனக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சு போச்சு. உன் பொண்ணு என்னடா, தமிழ் கத்துக்கிறேன் தமிழ் கத்துக்கிறேன் சின்ன பாண்டி பின்னாடியே சுத்திட்டு இருக்கா. இந்த ஊர் ஜனங்க என்ன, தெலுங்கு கத்துக்கிறேன் தெலுங்கு கத்துக்கிறேன் கையில புக்கோட சுத்திட்டு இருக்காங்க. நீ என்னடா, உன் பொண்ணை கட்டித்தரேன் கட்டித்தரேன் என் காதுல பூவ சுத்திட்டு இருக்க. இனிமேந்து நான் யாரையும் சுத்த விட போறதில்ல, எல்லாரையும் சுட்டு தள்ள போறேன். மாப்பிள்ள மாப்பிள்ள மாப்பிள்ள, என்ன சுட்டுடாதீங்க மாப்பிள்ள, சுட்டுடாதீங்க. என்ன சுடணும்னு ஆசை இருந்தா, என் பொண்ணு மங்காவை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு தல தீபாவளிக்கு துப்பாக்கி வாங்கி தரேன், அதுல சுடுங்க மாப்பிள்ள. இதுல சுட்டு என்ன கொண்டுடாதீங்க மாப்பிள்ள, கொண்டுடாதீங்க. இந்த ஜுஜுபி வேலை என்கிட்ட வேணாம், உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? செய்த பாக்ஸ வேணாம் மாப்பிள்ள. ஊரை கூட்ட போற, பஞ்சாயத்துல இந்த அழுக்கு பெட்டியை நான் உடைக்க போறேன். இதுவரைக்கும் இந்த பெட்டிக்குள்ள அடங்கியிருந்த உன்னுடைய மானம், மரியாதை, கௌரவம், அந்தஸ்து எல்லாமே 10 பேருக்கு முன்னாடி சிங்கி சிக்கா சிங் டங்குட்டக்கா டங்குன்னு தெரிய போகுது. அதுக்கப்புறம் மக மங்கம்மாவை என்ன விட்டா வேற யாரு கட்டிப்பா? என்னையா இதெல்லாம்? கிழிந்த செருப்பு, தேய்ந்த துடப்பம். அதான் எப்படிங்கிற,
இந்த அசிங்கத்தை நான் சொல்லக்கூடாது. மாமா நீயே சொல்லு. அதை எப்படி மாப்பிள்ள சொல்லுவேன்? வாயாலதான் சொல்றேன் சொல்றேன். 1982 வருஷம் நான் ஆந்திர மாநிலத்துல புண்ணாக்கு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அடிக்கடி ஒரு பொண்ணு என் கடைக்கு புண்ணாக்கு வாங்க வருவா. அவ ஒரு மாதிரியா இருப்பா. எனக்கு அவ மேல ஒரு கண்ணு. ஒரு நாள் புண்ணாக்கு வாங்க கடைக்கு வந்தா நானும் அவ பின்னாடியே அவ வீட்டுக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் நடந்த அசிங்கத்தை நான் சொல்றேன். எங்க மாமா அவ வீட்டுக்குள்ள போன உடனே அவ புருஷன் என் மாமனை ஒத்த பனைமரத்துல கட்டி இதே தொடப்பத்தால இதே செருப்பால அடியே அடின்னு அடிச்சு பின்னித்தான். அன்னைக்கு இடம் மாறின கண்ணுதான் இன்னி வரைக்கும் இங்கேயே இருக்கு. என் கண்ணு இடம் மாறினாலும் அந்த பொண்ணு இடம் மாறல. மானம் கேட்ட என் மாமா இனிமே உன் பொண்ண என்ன தவிர வேற யாரு கட்டுவா? தருமிய ஐயோ அத பாருங்க. மகமா என்ன காரியம் பண்ணிட்டமா? என்ன காரியம் சேசாவு? மருது மை வைஃப் மாமா காதலுக்கு மொழிதான் முக்கியம் நீங்க நினைச்சீங்க, ஆனா அதை விட முக்கியமான பெருசா ஒரு விஷயம் இருக்குன்னு மங்கா என்கிட்ட சொல்லுச்சு. அத நான் ப்ரூவ் பண்ணி நிரூபிச்சு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன். மங்கா நான் செப்டன் கரெக்டா? அண்ணா பாபா செப்டன் சால கரெக்ட். மாமா அப்பா எங்களை ஆசீர்வாதம் பண்ணி. என்ன குண்டு முழங்க எங்களை வாழ்த்துறீங்களா? இருந்ததே ஒரே குண்டு, அதுவும் வேஸ்ட். மங்கா உன்னை நான் கடைசியா ஒரே ஒரு கேள்வி கேட்க போறேன். முக்கியமானதே முடிஞ்சு போச்சு. எதை பத்திடா கேட்க போறேன்? நான் கேட்பேன் மங்கா, இந்த சின்ன பாண்டி கிட்ட நீ எதை பார்த்துமா மயங்கின? செப்போது பரவாயில்ல, இது கேக்குறாங்கல்ல நீங்களே சொல்லிடுங்க. என் பொண்டாட்டிய தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைச்சேன். பட் என் தலையெழுத்து ஊரறிய சொல்லும்படி ஆயிடுச்சு. கவலன்னு இதழாய காப்புறமும் ரெண்டாய நின்ன சட்டின குந்தேலி நேட்டிக்கு கூறாய குந்தேலி சம்பினவாறு தச்சு இவ்வாழ்த்திக்கு 6 நிழலாயி. என்ன தொங்கிருச்சு தலை? மங்கா இத கேட்டு என் உடம்புல இருக்க தெம்பெல்லாம் போயிடுச்சு. டேய் சல்பட்டா என்னடா மருது? மரியாதையே போச்சு. என் கையெடுத்து மங்கா தலைமேலவை, மங்கா நீ 16 பெற்று பெருவாழ் வாழணும். டே சல்பட்டா மறுபடியும் என் கையெடுத்து கீழே வைடா. சரிடா. டாவா உடம்புல தெம்பு வரட்டும் பேசுறேன். இப்ப எனக்கு தெம்பு வந்திருக்கு, மேகம் வேற கருத்து இருக்கு. நிலக்கா இது.